பொதுவாக வெயிட் லூஸ் பண்ண முடியாதவங்க அவங்களோட மெட்டபாலிசம் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேம் பண்ணுவாங்க. அதாவது என்னோட மெட்டபாலிசம் பயங்கர ஸ்லோவா இருக்கு, அதனால தான் என்னால வந்து வெயிட்டே லூஸ் பண்ண முடியல, என் உடம்பு வாகே இப்படிதான் அப்படி. ஒரு அளவுக்கு அது உண்மையும் கூட. தமிழ்ல பண்ற எவனுக்குமே அறிவு இல்ல. ஸோ இந்த மெட்டபாலிசமை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது? எக்ஸசைஸ் பண்ணுங்க. எக்ஸசைஸ் பண்ணி மசில் பில்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பேசல் மெட்டபாலிக் ரேட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். பேசல் மெட்டபாலிக் ரேட் அப்படின்னா என்னன்னா, நம்ம உக்காந்துட்டே வந்து இருந்தால் கூட நம்ம பாடி வந்து நேச்சுரலாக இயங்குறதுக்கு எவ்வளோ எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுது அப்படின்றது தான் வந்து பேசல் மெட்டபாலிக் ரேட். இப்போ நீங்கள் நிறைய மசில்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட பேசல் மெட்டபாலிக் ரேட்டே ஜாஸ்தியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 80 கிலோ இருக்கிற என்னோட பேசல் மெட்டபாலிக் ரேட் வந்து ஒரு 60 கிலோ இருக்கிறவங்களை விட ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் மசில்ஸ் பில்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்டிங் ஸ்டேட்ல கூட நிறைய வந்து எனர்ஜி கலரிஸ் பர்ன் பண்ணுவீங்க, அதனால உங்களோட மெட்டபாலிசம் வந்து இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பயங்கர நல்ல ஹை மெட்டபாலிசம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே பொதுவா பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. அதாவது இப்ப நீங்க வந்து 1 hour எக்ஸசைஸ் பண்ணிட்டு அதுல வந்து 300 calories பர்ன் பண்ணி மீதி 15 மணி நேரம் சும்மாவே உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, அதை விட இப்ப ஒரு மணி நேரமும் வந்து சும்மா நடக்கிறது, தண்ணி குடிக்கிறது, ஏதாவது வேலை பண்றது அப்படி இப்படின்னு ஆக்டிவா இருந்தீங்கன்னா ஒரு மணி நேரம் நீங்க எக்ஸ்ட்ரா 30 calories பர்ன் பண்றீங்க அப்படின்னா கூட அதுவே உங்களுக்கு 450 calories மீதி 15 மணி நேரத்தில் 450 calories எக்ஸ்ட்ரா பர்ன் ஆயிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களோட 1 hour எக்ஸசைஸை விட இந்த மாதிரி ஆக்டிவா டே ஃபுல்லா ஆக்டிவா இருக்கிறது அப்படின்றது வந்து பயங்கர உங்களோட மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணும். நிறைய ஹோல் ஃபுட்ஸ் சாப்பிடுங்க, அது வந்து உங்களோட மெட்டபாலிசமை பூஸ்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா நம்ம பாடி வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு எனர்ஜி யூஸ் பண்ணுது. ஹோல் ஃபுட்ஸை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய கேலரிஸ் தேவை, பேக்கேஜ்டு ப்ராசஸ்டு ஃபுட்ஸை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மி கேலரிஸ் தான் தேவை. ஸோ இதுவே உங்களுக்கு வந்து ஒரு பயங்கர டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ணும். நீங்கள் நாள் ஃபுல்லாக நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி ஹோல் ஃபுட்ஸை வீட்லேயே சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் பாடி வந்து அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய எனர்ஜி எடுத்துக்கும். அதே நீங்கள் வந்து பிஸ்கெட், சாக்லேட், பீட்ஸா, பர்கர் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அதெல்லாம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு உங்கள் பாடி வந்து கம்மி கேலரிஸ் தான் எடுத்துக்க போகுது டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கம்மி கேலரிஸில் இருந்தீங்கன்னா உங்கள் மெட்டபாலிசம் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணும். அதே நீங்கள் வந்து ஹோல் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் பாடி நிறைய எனர்ஜி யூஸ் பண்ணும்போது உங்கள் மெட்டபாலிசம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆல்சோ உங்கள் டயட்டில் வந்து தேவையான அளவு ஃபைபரையும் சேர்த்துக்கோங்க. ஃபைபரில் 2 types இருக்குது, சாலியபிள் ஃபைபர், இன்சாலியபிள் ஃபைபர். இந்த இன்சாலியபிள் ஃபைபர் என்ன அப்படின்னா அதை வந்து நம்ம பாடியால் டைஜஸ்ட் பண்ண முடியாது, பட் ஆனால் அதை வந்து நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் நம்ம கட் ஹெல்த்துக்கும் தேவை. பட் நம்ம பாடிக்கு அது இன்சாலியபிள் ஃபைபர் அப்படின்னு தெரியாது, அதனால் வந்து அதையும் டைஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணி நிறைய எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணும். அந்த இன்சாலியபிள் ஃபைபர்லேருந்து நம்ம பாடிக்கு ஒரு கேலரியும் கிடைக்காது, அதே சமயத்தில் அதை டைஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணி நிறைய கேலரிஸ் பர்ன் பண்ணுறதுனால இன்சாலியபிள் ஃபைபர்ஸ் நிறைய இருக்கிற ஃபுட்ஸை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் மெட்டபாலிசம் வந்து பூஸ்டடாக இருக்கும். அதுக்குன்னு ஒரேடியாக நிறைய இன்சாலியபிள் ஃபைபர்ஸ் சாப்பிட்றாதீங்க, நிறைய சாப்பிட்டீங்க, தேவையானதை விட நிறைய சாப்பிட்டீங்க அப்படின்னா ப்ளோட்டிங், கேஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய வரும். ஸோ மசில் பில்ட் பண்ணுறது, ஆக்டிவாக இருக்கிறது, ஹோல் ஃபுட்ஸ் சாப்பிட்றது, ஃபைபர்ஸ் தேவையான அளவுக்கு சாப்பிட்றது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களோட ஓவரால் மெட்டபாலிசம் வந்து நீங்கள் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.